ಕಶ್ಚನಾಶ್ರಂ ಧಾರಯತಾಂ ಧ್ರುವಂ ದೇವೇಂ ವಾಚಮಚದಜಂತ ದೇವಾಃ ತಾಂ ವಿಶ್ವರೂಪಾಃ ಪಶವೋ ವದಂತಿ ಸಾರೋ ಮಂದ್ರೇ ಶವೋಜ್ಜಂತುಹಾರ ಧೇನುರ್ವಾಗಸ್ವಾನುಪಸುಷ್ಟುತೈತೋ ಸುಮಹೋರ್ತಾಶ್ಚಿತ್ಯ ಗೃಹಂತೋ ಸುಮಹೋರ್ತಮಸ್ತೋ ಸುಪ್ರತಿಷ್ಠಿತಮಸ್ತೋ ಅಯಂ ಮುಹೂರ್ತ ಸುಮಹೂರ್ತಸ್ತು ಸ್ವಸ್ತಿ ನಚಂದ್ರ ವೃದ್ಧಸ್ವಾಹ ಸ್ವಸ್ತಿ ನ ಪೂಷಾ ವಿಶ್ವವೇದಾಹ ಸ್ವಸ್ತಿ ನಷ್ಟಾಕ್ಷ ಅರಿಷ್ಟರೇಮಿ ಸ್ವಸ್ತಿ ನ ಬೃಹಸ್ಪತಿ ಪ್ರಧಾತು ಓಂ ಶಾಂತಿ ಶಾಂತಿ ಶಾಂತಿ. ಇಂದ ನಾಳ್ ಇಂದ ಪಟ್ಟಾಭಿಷೇಕಂ 14 ஆண்டுகளுக்கு முன் தசரத மகாராஜா திட்டமிட்டது. இந்த நாள் அந்த முகூர்த்தம் நடைபெறுகிறது. என்றைக்கோ திட்டமிட்டு இந்த நாள் முடிசூட்டுவது எல்லாமே தெய்வ தீர்ப்பின்படிதான். இதில் ஒரு விசேடமும் விசித்திரமும் உள்ளது. நடைமுறையில் நாட்டை ஆளும் அரசர்கள் பட்டாபிஷேகம் முடிந்து மகுடம் சூடிக்கொண்ட பிறகே சிம்மாசனம் ஏறி அழகாய் ஆட்சி செய்வார்கள். ஆனால் இன்று அரியணை ஏறி ஆளப்போகும் ராமச்சந்திரமூர்த்தி முன்னரே ராவண சூரசம்ஹாரம் செய்து துஷ்ட சக்திகளை விரட்டி தர்மத்தை நிலைநாட்டியுள்ளார். அதன் பிறகே மக்களுக்கு சேவை செய்ய மகுடத்தை ஏற்றுக்கொள்ளும் ஒரே மன்னன் ராமபிரான். இஷ்வாகு வம்ச குலவிளக்கும் ரகு மகாராஜா கொள்ளு பேரனும் அஜமகாராஜா திருப்பேரனும் தசரத மகாராஜாவின் மைந்தனுமான ராமனை அயோத்தியின் சக்கரவர்த்தியாக சகல தெய்வங்களின் ஆசியுடனும் பெரியவர்களின் ஆசியுடனும் முடிசூட்டுகிறேன். சீதா பரத லக்ஷ்மண சத்ருக்னன் ஆஞ்சநேயன் சமேதனாகிய ரகுராமனின் வணக்கம். காற்று நீர் வெயில் நிழல் இருள் வெளிச்சம் அனைவருக்கும் சமமே. இந்த சமத்துவமே முதன்மையாக தர்மமே தெய்வங்களாக பூஜித்து மனப்பூர்வமான சேவை உணர்வுடன் இனி தேச பரிபாலனம் புரிவேன் என்று சூளுரைக்கின்றேன். என்மேல் மாறாத நம்பிக்கை வைத்து என்னை அரசனாக ஏற்றுக்கொண்ட மகாஜனங்களே, அரசன் என்றால் போகத்தை அனுபவித்து சிம்ஹாசனம் மீது அமர்ந்து அதிகாரம் செய்பவன் என நினைப்பது சரியல்ல. ரஞ்சைதே இதி ராஜஹா, அப்படியென்றால் மக்களுக்கு நல்வாழ்க்கையை வழங்கி ரட்சித்து காப்பவனே ராஜன் என்று மறைகள் சொல்லியிருக்கிறது. என்னை விட என் குடும்பத்தை விட மக்களே முதன்மை என்ற நம்பிக்கையோடு இந்த நாட்டு வளங்களுக்கு ஒரு தர்மகர்த்தாவாக இந்த பதவியை ஏற்றுக்கொள்கிறேன். ராமராஜ்யம் என்றால் ராமன் காவல் செய்யும் ராஜ்யம், அதற்கு பிறகே ராமன் ஆளுகின்ற ராஜ்யம். வாழ்க! மங்களம் கோசலேந்திராய மகனேய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் மங்களம்.
ஹே ராமச்சந்திர பிரபு, ஸ்ரீ பரபிரம்மனின் அருளினாலும் ஸ்ரீ நாரத முனிவரின் தூண்டுதலாலும் இந்த வால்மீகி எழுதிய ஸ்ரீமத் ராமாயண காவியக் கதை இன்றோடு சகலமும் பூர்த்தியடைந்தது. பரம பவித்ரமும் பாப விமோச்சனமும் புண்ணிய சரித்திரமும் ஆகிய இந்த ராமன் கதையை கேட்டு உயிர் உருகும் மனம் உருகும் எல்லா மாணவர்களையும் திருவருள் காக்க. பூர்த்தியா? அப்போ கதை முடிந்ததா? எத்தனை அற்புதங்கள்! இன்னும் தொடர்ந்தால் எவ்வளவோ நல்லா இருக்கும். இன்னுமா? ஆமாம்மா, ராமன் கதை எவ்வளவு கேட்டாலும் எத்தனை முறை ரசித்தாலும் தாகம் தீராது. ஆனால் இன்ப துன்பங்கள் கலந்திருந்தால்தானே கதைகளாகும். 14 ஆண்டுகள் எத்தனையோ துன்பங்கள் அனுபவித்த சீதாராமன் துன்பம் துயிரினை விட்டு கரையேறினார். கதை முடிந்து போனதல்லவா? இனி கஷ்டங்கள் இல்லை, எல்லாம் சுகமே. ஓஹோ, கஷ்டங்கள் இல்லை என்றால் கதைகள் இல்லையா? அப்படி என்றால் வேண்டாம். கதைக்காக கூட சீதாராமனுக்கு கஷ்டங்கள் வேண்டாம், எப்போதும் வேண்டாம். வேண்டும் என்பதற்கும் வேண்டாம் என்பதற்கும் நாம் யார்? எல்லாம் அந்த ராமனின் லீலை. இன்னும் இது எத்தனை மாற்றங்களை சந்திக்குமோ, என்ன நடக்குமோ அவரே அறிவார்.